நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டம் சீரன் மகாதேவி மேல கண்டவுளு தெருவை சேர்ந்தவர் தான் பாரதி ராஜா, வயது 32. இவர் நெல்லையில் உள்ள மோட்டார் சைக்கிள் ஷோரூம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவர் அதே ஊரில் உள்ள ஆலடி மணிநகர் தெருவைச் சேர்ந்த பெருமாளின் மகளான நிர்மலா, வயது 30 என்பவரை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஸ்ரீநிதி 6 என்ற மகளும் பிறந்த 10 மாதங்களேயான நரேஷ் சந்திரன் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது. பாரதிராஜா தினமும் நெல்லைக்கு வேலைக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில்தான் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நேற்று முன்தினம் இரவிலும் வழக்கம் போல தகராறு ஏற்பட்டது. நேற்று அதிகாலை 5 மணி அளவில் அவர்களுக்குள் இது தொடர்பாக வாக்குவாதமும் நடந்தது. தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த பாரதி ராஜா நிர்மலாவை சரமாரியாக அடித்து கீழே தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. இதில் தரையில் விழுந்த நிர்மலா பேச்சு மூச்சையின்றி கிடந்துள்ளார். இதனால் அவர் மயக்கமுற்று இருப்பதாக பாரதி ராஜா நினைத்தார். ஆனால் வெகு நேரமாகியும் அவர் எழுந்திருக்கவில்லை. இதனால் அவரது முகத்தில் கை வைத்து பார்த்தபோது நிர்மலா இறந்து போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாரதி ராஜா அங்கிருந்து தப்பிச் செல்லாமல் காலை 7 மணி அளவில் சேரன் மகாதேவி போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணம் அடைந்தார். போலீசார் அப்படி நடத்திய விசாரணையின் போது நடந்த சம்பவத்தையும் தெரிவித்தார். இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டரான வள்ளிநாயகம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். பின்னர் நிர்மலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் பாரதி ராஜாவை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.